யூனிவர்சிட்டிக்கு வரேன் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும்ல ஒரு பெரிய ஹையர் அபிஷியல், ஏன்னா எல்லாருடைய சீக்ரெட்டும் இதுல முக்கியம். சொல்ல வர விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா இருக்கக்கூடியது. என்ன நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம். இப்ப அடுத்த லெவல் போறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒண்ணு கிடைக்குது. அப்போ இதுவரைக்கும் அதாவது அகாடமிக் சைடு இதுவரைக்கும் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கேனோ, இப்ப அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு சொல்றப்போ ஸ்டிக்கர்ல போட்டிருக்கியா எப்படி? இல்ல மேம், நான் மட்டும் தான் கேட்டேன். ஸ்டிக்கர்ல போட்டுட்டேன். நாலு பேர். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சில விஷயங்கள் நம்ம சீக்ரெட்டா தான் பண்ண வேண்டியிருக்கு. சில விஷயம் அந்த சீக்ரெட்டா பண்றதுனால உங்களுடைய அகாடமிக் சைடும் என்னால பெரிய உங்களை நாலு பேரையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் வித்தவுட் எனி டிஃபிகல்டி. அது என்னால அஷூர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஹையர் அபிஷியல் எம்ஜி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறாங்க. நான் என்னால நான் ஏன்னா இதுவரைக்கும் நான் அந்த லெவலுக்கு நான் இறங்கினதில்லை, நான் இந்த அளவு தான் என்னால சொல்ல முடியுது சில விஷயங்கள்னு சொல்றத. ஏன்னா நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றதுல நான் நம்புறேன். சில விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ நான் என்ன இப்ப வந்து இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தரம் பேப்பர் வேல்யூஷனுக்கு வந்தேன் பத்தியா, ஒரு திடீர்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நான் ஓடியில நானும் நாராஜ் சாரும் ஓடியில வந்திருந்தோம்ல, அந்த சந்தர்ப்பத்துல இருந்து என்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா நம்ம காலேஜுடைய சூழ்நிலை தெரியும் எனக்கு. என்ன இப்போ இந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து உங்க யார் யாரு இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ அவங்களுக்கு நெகட்டிவ் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. பட் இப்போ எனக்கு இங்க வந்து எனக்கு அவங்க சில அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போய் இப்போ எட்டு பிஷ் இப்போ இன்னைக்கு தேதி வந்து பதினஞ்சு, இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் தான். அப்போ பிராக்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ முடிஞ்சிடும். என்ன சொல்லியிருக்காங்க பிராக்டிக்கல் உங்களுக்கு? ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். இப்ப வந்து முதலே முடிஞ்சிருது. இந்த தியரி தான், அந்த தியரியில கூட உங்க மார்க்ல கை வைக்காத அளவுக்கு என்னால பண்ண முடியும். உங்க மார்க்ல கை நிக்காத அளவுக்கு பண்ண முடியுங்கிற கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமே தான் நான் இந்த ஸ்டெப் நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எப்படியும் அது எஸ்பெஷலி இது இருக்கு. ஏன்னா அதாவது நீ அந்த மாதிரி நடந்துட்டாங்க அந்த மாதிரினா அந்த மார்க் சைஸ்ல சில விஷயங்கள்ல நடக்காத. ஏன்னா மற்றபடி வந்து பினான்சியலும் நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேசணும். அதனாலதான் அந்த இது கூட என்னால சொல்ல முடியல. பினான்சியலும் நல்ல சப்போர்ட் இருக்கும், அகாடமிக்கலும் நல்ல சப்போர்ட் இருக்கும். பட் நீங்க வந்து இதை வெளியே நாலு பேருக்கு தெரியாத அளவுக்கு, அதாவது உங்க அப்பா அம்மா சொல்லி செய்வீங்களா சொல்லாம செய்வீங்களா அப்படின்றது எனக்கு க்வெஸ்சன் மார்க். அது அட்டையும் அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட பிளான் பண்ணி. ஏன்னா அமௌண்ட் வந்து வர்றத அக்கௌண்ட் நம்பர் ஓபன் பண்ணி உங்களுக்கு அதுல போட்டு விட்டுறேன். இப்போ சப்போஸ் இப்போ தேர்ட் இயர் முடிச்சுட்டு உங்களுடைய பிளான் என்ன வச்சிருக்கீங்கிற க்வெஸ்சன் நான் ரேஸ் பண்ணல. ஆனா நான் என்ன உங்களை யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால்,
நாலு பேரோ அஞ்சு பேரோ சரியா. இப்போ நான் என்கே யூனிவர்சிட்டி வர்றதுனால ஏற்கனவே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டெப் எடுத்திருக்கேன் நான். என்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றத செமினார்ஸ் வரும், ஈவினிங் காலேஜ் இருக்கு. அப்ப அந்த ஈவினிங் காலேஜ் பிளஸ் இதெல்லாம் இருக்கிறப்போ நான் வந்து அதுல இன்டர்ஃபியர் ஆக போறேன் நானு. அதுல ஆனா அதுல நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒண்ணு வரும், யூஜி பிஜி ரெண்டுக்குமே. இப்போ நீங்க நான் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறமே நீ திங்க் பண்ணி டிசைட் பண்ணி எனக்கு கன்ஃபியூஷன் சொல்லுங்க. இப்ப உங்க வீட்டுல வந்து அதுக்கடுத்து ஃபர்தரா ரெகுலரா வந்து ரெகுலர் கிளாஸ்ல போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உனக்கு பின்னாடி பேக் போன் மாதிரி, அதாவது ஃபைனல் கார்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உண்மையே. அது மாதிரி எம்கே யூனிவர்சிட்டி இப்போ இந்த ஸ்கீம்குள்ள நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய பேக் போனா எம்கே யூனிவர்சிட்டி இருக்கும். இப்போ எல்லா லெவல்லையுமே உங்களுடைய மார்க், இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கேன், 85% மேல இருந்தா அந்த கிரெடிட் வருது அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு அது அந்த மார்க் வைஸும் சரி எல்லா அதுலயும் அப்போ டிகிரி வாங்குறதுல இருந்து டாக்டரேட் ஃபெல்லோஷிப் மந்த்லி மந்த்லி யூனிவர்சிட்டியில இருந்து ஃபெல்லோஷிப் வாங்கி அத வரைக்கும் கொண்டு போக முடியும். என்னென்ன நம்ம யூனிவர்சிட்டிய எப்படி எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும். மந்த்லி பேசிஸ் வீட்டு பெர்மிஷனோட நம்ம ஸ்காலர்ஷிப் ஃபில்லைஸ் பண்றோம். ஏன்னா நீங்க எல்லாருமே அந்த அளவுக்கு டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப மார்க் மட்டும் இருந்து நீங்க செலக்ட் ஆகி இங்க செலக்ஷன் முதல்கொண்டு எல்லாமே இங்க ஈஸியா நடக்கும். உங்க பேர் நேம் லிஸ்ட்ல வர வைக்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃபெல்லோஷிப்ல கொண்டு வந்து மந்த்லி இன்கமும் இருக்கும், ஃபெல்லோஷிப்பும் பண்ணுவேன். பிளஸ் எவ்ரி திங் அப் டு கைட்ஷிப் வரைக்கும் போகும். பிளஸ் அந்த நெட் ஸ்லெட் மட்டும்தான், ஸ்லெட் வந்தா கூட அதுக்குண்டான கோச்சிங் ப்ரிப்பரேஷன் நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம். பிஜிக்கு ரெகுலர் கிளாஸ் எம்சி தேவையே இல்லை. இப்போ பிஜி பிளஸ் பிஹெச்டி இது எல்லாமே என்ன நம்ம அகாடமிக் சைடு நல்லா பண்ணுவோம். எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? அகாடமிக் சைடு உங்களுடைய பேக் போனா உங்களுடைய பேர் வந்துடும். யாரும் நீங்க எல்லாருமே டேலண்டட், அதனால எந்த விஷயத்தையும் உங்களுக்கு மைனஸ்ல போகாது. பிளஸ் உங்களை எப்படி நான் இது பண்ண போறேன்னா, நான் வந்து இந்த நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒண்ணு சொல்ல போறேன். பிளஸ் ஏதாவது கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்க அதுல ஒர்க் பண்ணிட்டே படிக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரினா இப்போதைக்கு மந்த்லி மந்த்லி சாலரி குடுக்கற மாதிரி உங்க வீட்டுக்கு அமௌண்ட் வரும். இல்ல செட் ஆகாது மேம், இஷ்டம் இல்ல மேம். எங்களுக்கு என்னடா இஷ்டம் இல்ல மேம். என்னடா சொல்றீங்க, இஷ்டம் இல்லையா? அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க டாக்டர்னா? அடுத்து நாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்போம் மேம். அப்படி இல்லன்னா எம்எஸ்சி பண்றதா இல்ல மேம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் படிக்கும். அதாவது ஊர்ல சொல்றது பார்க்க மாட்டேன்னா அதை நான் சஜஸ்ட் பண்றேன். நீ இதை ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீ கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஓகே தான். புரியுதா? புரியுதா? பேங்க் எக்ஸாம் டிஎன்பிசி கோச்சிங் எக்ஸாம் எல்லாமே இங்க பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் சொல்றேன் அப்படின்னா அது வந்து உங்க எந்த அளவுக்கு, இப்போ சப்போஸ் உங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கணுங்களா, இப்போ ஒரு விசி போஸ்ட் வருதுன்னு வச்சுக்கிறேன். விசி போஸ்டுக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம வராது. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலா எனக்கு சொல்ல முடியாத அவ்வளவுதான் ஹிண்ட்ஸ், அவ்வளவுதான் என்னால இப்போதைக்கு கொடுக்க முடியுது. பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸோட தான் ஈஸியா வர்றாங்க. அப்போ இந்த டிஎன்பிசி இது டிஎன்பிசி குரூப் அந்த நொட்டுலத்துக்கு இந்த சமாச்சாரம் கூட கவனிக்க முடியும். ஏன்னா நான் டிஎன்பிசி குரூப் பேப்பர் வேலேஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்க ஒரு தரம். நான் எங்க இருக்கேன், நான் எங்க இருக்கேன், நான் அருப்புக்கோட்டையில இருக்கேன். ஆனா என்னைய கூப்பிட்டாங்க ஒரு தரம், நீங்க அப்ளை பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
இது ஒரு இந்த கவர்மெண்ட் பேசிஸ்ல வரக்கூடிய கூட நம்மளால ஓவர் கம் பண்ணி வர முடியும், ஓவர் கம் பண்ணி வர முடியும். நீங்க ஜஸ்ட் நீங்க கோத்ரூ பண்ணுங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிங்க. நான் அவங்க கிட்ட நான் நெக்ஸ்ட் வீக் தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுங்க. நீங்க ரொம்ப ஒரு விவரமான குழந்தைங்க. அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது உங்ககிட்ட நான் சொல்றேன், அதான்டா கண்ணா. சரி ஓகே, இஷ்டம் இல்லைன்னா நான் கம்பெனி பண்ணல. ஓகே ஓகே ரத்னா, வேற இத வந்து வெளியே சொல்லிக்க வேணாம் சரியா? அதுதான் அதுதான் மெயின் திங். இன்கேஸ் ஏதாச்சும் வெயிலிங் இருந்தா கூட நீங்க தனியா. இப்ப நான் ஏன் வந்து எல்லாத்திலயும் இப்ப இண்டிவிஜுவலா நான் கான்டாக்ட் பண்றத விட ஏன் நான் வந்து உங்களை எல்லாரையும் சேர்ந்து நான் இதுல இது பண்ணேன் அப்படின்னு சொன்னால், உங்க ஃபேமிலிக்குள்ளயும் ஒருத்தவங்க சொன்னீங்க செய்றீங்க அப்படின்னா அதுல வந்து வித்தியாசம் தெரியும். சோ அந்த பேசிஸ்லதான் நான் ட்ரை பண்ணேன் சரிங்களா? சோ அப்ப நீங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. சோ வெள்ளி சனி இன்னும் ரெண்டு நாள் கூட யோசிங்க. எனக்கு சண்டே எனக்கு சொல்லுங்க, என்ன கொஞ்சம் யோசிங்க. நான் வந்து காரணம் இல்லாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருங்கடா சரிங்களா, இருங்கடா இருங்கடா இருங்கடா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு ஈஸியா வராது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவு ஈஸியா வராது. அதனால என்ன கொஞ்சம் யோசிங்க. நான் உங்களை ஒன்னும் சொல்லல, உங்களை ஒன்னும் சொல்லல. நீங்க ரெகுலரா எனக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஹெல்ப் பண்ணணும் தான் அவசியம் இல்ல. ஐ வில் டேக் கேர். அதை பேஸ் பண்ணி நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஓப்பனாவே சொல்லணும். இப்ப நான் எப்படி ஓப்பனா சொல்றேனோ அதை நீங்க தெளிவாவே நீங்க சொல்லலாம், தெளிவாவே சொல்லலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதனால தெளிவா சொல்லுங்க, அப்ப வந்து நான் பாக்குறேன் நான் ரைட்டா. அதுக்காக உங்க மார்க்ல எல்லாம் நான் கைத போய் தேவையும் கொள்வேன். என்னைக்குமே அதை செய்யவே மாட்டேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இப்போ நான் இதையே நான் ரொம்ப நாளா நான் யோசிச்சு யோசிச்சு கேட்கவா வேணாமா, கேட்கவா வேணாமா அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் ரொம்ப டைலமால தான் நான் கேட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் அசைன்மெண்ட் இருக்கு போல இருக்கு. ஸோ அதுக்காக கர்ஜ் பண்றாங்க எனக்கு வேணும்ன்ற. ஸோ அந்த ஒரு அதுலதான் நான் இந்த ரெக்யர்மெண்ட் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணேன். இல்லைன்னா நீங்க தேர்ட் இயர் முடிக்கிற வரைக்கும் நான் ஓபன் பண்றதாகவே கிடையாது. நான் நீங்க தேர்ட் இயர் இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லபடியா இந்த பிஎஸ்சி டிகிரியை முடிச்சுட்டு நீங்க வெளியே போகணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம், என்னுடைய எண்ணம். ஆனா இப்ப இங்க வர்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் அட்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருக்க போறது. நான் என்ன அசைன்மெண்ட்ங்கிறது இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என்னைய டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே சொன்ன விஷயங்கள் தான் இவ்வளவு, புரியுதா? என்னையவே நிறைய டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த விஷயங்களை என்கிட்ட சொல்றாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப ஹையர் அஃபிஷியல். அதான் நான் சொல்ல வரேன், எதுனாலும் சாதிக்க முடியுங்கிற இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனாலதான் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்றேன். அதையும் நான் சொல்லிடுறேன், யாருங்கறத மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப ஹையர் அஃபிஷியல் இதுல அடக்கம், இதுல அடக்கம். அந்த அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம்லயும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. என்னைய இண்டிவிஜுவல் பண்ணி ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருந்தாங்க இது வரைக்கும் சில விஷயங்கள்ல. ஈவன் சோ மெனி டைம்ஸ்ல ஈவன் 110 பேர் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அங்க 110 பேர் நான் பண்ற அட்டன் பண்ற கோர்ஸ்ல மட்டும் இதே மாதிரி 400 பேர் பண்றாங்க. 400 பேர்ல ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டு என்னை ட்ரீட் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணினாங்க. இதுதான் அதாவது அப்சர்வேஷன், பியூர் அப்சர்வேஷன்ல தான் நான் இதை சொல்லிட்டு, பியூர் பியூர் அப்சர்வேஷன். நான் அதை வந்து அவங்க கிட்ட நான் கன்வே பண்ணினேன், அவங்களும் அக்செப்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு அடுத்து வந்த ஒரு உங்களுக்கு வீடியோ கவர்னர் வர வீடியோ எல்லாம் அனுப்பிருந்தேன்ல, கவர்னர் வர வீடியோ எல்லாம் அனுப்பியிருந்தேன்ல. அப்போ சில விஷயங்கள் இன்னும் நடந்துச்சு. அது நீங்க என்ன சொன்னீங்க ஃபுல்லா, அதாவது ஒரு நடுவில் ஒரு ஸ்கிரீன் இல்லாம இருந்துச்சுன்னா கவர்னர் லெவல் கவர்னர் தாத்தா இல்ல. நான் சொல்ல வர ரீசன் வந்து அந்த கவர்னர் மீட்டிங் நான் வீடியோ எடுக்கிறது எந்த அளவு பக்கத்துல இருந்து எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பட் அந்த அளவு அளவு பண்ணல. பட் பாத்துட்டேன் அவ அந்த அளவு என்னால
கொஞ்சம் மூவ் பண்ண முடியற அளவுக்கு இங்க எனக்கு இப்போ அலவன்ஸ் இருக்கு. அதாவது கொஞ்சம் லிபரலைசேஷன் இருக்கு. அது இலைமறை காயா வெளியே நாலு பேருக்கு பளிச்சுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. நான் அதான் நான் இப்ப யாருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா நீங்க எனக்கு அசூரன்ஸ் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குங்கிற ஹிண்ட் மட்டும் நான் கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த சீக்ரசி பிரைவசி அந்த இதை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ செவன்த் டே இன்னைக்கு என்னையில இருந்து இந்த ஸ்டெப் போயிட்டு அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த டேல இருந்து ஆஃப்டர்நூன் செஷன்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப இத நான் அதுக்கப்புறம் அவங்க எப்படி என்னைய கொண்டு போறாங்க எவ்வளவு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறமே தான் நான் அவங்க சொல்ற அந்த அர்ஜென்சியில நான் இப்ப ஓபன் பண்ணி இல்லைன்னா கிட்டத்தட்ட எனக்கு இங்க பேப்பர் வேல்யூஷனுக்கு முன்னாடியில இருந்தே இங்க ரெண்டு மூணு இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் தெரியும். அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. பட் ஈவன் நம்ம இந்த காம்படிஷன் சுச்சுவேஷன்லயும் பிளஸ் அதுக்கடுத்து கல்ச்சுரல் ஈவெண்ட்லயும் நம்ம மட்டும் தனியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ இருந்துச்சு. அப்ப கூட நான் ஓபன் பண்ணல. ஏன்னா நான் வந்து உங்களுடைய டிகிரி வாங்கி கொடுக்கறதுல நான் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்தது அந்த சந்தர்ப்பத்துல நம்ம காம்படிஷன் வர்ற சமயத்துல கூட. பட் அதுக்கடுத்து காலேஜுடைய சந்தர்ப்பத்துல நல்லா காலேஜ்லயே மாறிக்கிட்டு வந்துச்சு. இப்ப நான் இங்க இருக்கேன். இருந்தாலுமே வந்து என்னால வந்து சர்வை பண்ண முடியும், அங்க வந்து நிலைமைய மாத்த முடியும், நிலைமைய மாத்த முடியும் அப்படின்ற ஒரு 95% நம்பிக்கை இருக்கு. இங்கதான் இருக்கு, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு 95% அங்க மாத்த முடியும் அப்படின்றது. அதனாலதான் நான் சொல்ல வர இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னது. இதுக்காக நான் யாரையுமே பனிஷ்மெண்ட் பண்ண போறது இல்ல. ஈவன் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம தம்மே அரசு சாரே கொடுத்திருக்காங்க. பட் யாரையும் பனிஷ் பண்றது என்னுடைய லெவல் கிடையாது. நான் அடுத்த லெவல்க்கு நான் போக போறேன் அவ்வளவுதான். கூட உங்களை கைப்பணிக்கு நான் கூப்பிடுறேன் அவ்வளவுதான். உங்களை கைப்பிச்சு விடுறதுக்கு நான் கூப்பிடுறேன். இஃப் யூ ஆர் ஆல் வில்லிங் தென் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் கண்ணுங்களா, அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். எப்படி நான் ஒரு காம்படிஷன்ல உங்களை கைட் பண்ணி அடுத்த இதுக்கு சொல்வேனோ அதை விட இது கொஞ்சம் முக்கியமானது. இப்போ இந்த காலத்துல நான் இப்ப பேச வர விஷயம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆர்டினரி விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அத வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா என்னடா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண போறோம். அதுதான் மெயின் திங். அதுதான் மெயின் திங். இப்ப நீங்க வேணாம்னு சொல்றீங்க. ஐ வில் வெயிட் ஃபார் யூ. இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். யாருடைய இருங்கடா கண்ணுங்களா, யாருடைய இன்சூரன்ஸ்